ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், அனைவருக்கும் வணக்கம். அனைவருக்கும் ஓணம் நல்வாழ்த்துக்கள். இன்னைக்கு வந்து நாங்கள் பொள்ளாச்சி கிளம்பிட்டு இருக்கிறேங்க ஓணம் செலிப்ரேஷனுக்காக. அங்கே வந்து நம்ம பிரதர் வீடு இருக்கு. அங்கே ஓணம் செலிப்ரேஷன் முடிச்சுட்டு அடுத்த நாள் காலையில் வந்து ஒரு சூப்பரான நான்வெஜ் விருந்தா பண்ண போறோம். எங்கூட சேர்ந்து அண்ணன் பசங்களும் பண்ண போறாங்க. என்னென்ன பண்ண போறோம் பார்த்தீங்கன்னா, மலப்புரம் கீ ரைஸ் வந்து ஒரு 30 35 பண்ண போறோம். 4 கிலோ மட்டன் வச்சு மட்டன் சுட்டா, அப்புறம் எலும்பெல்லாம் வச்சு மட்டன் சூப்பு, அடுத்தது ஒரு 4 கிலோ சிக்கன் வச்சு சிக்கன் 65 சூப்பராக செஞ்சு அசத்த போறோம். வீடியோக்கில் போகிறதுக்கு முன்னாடி எங்கள் சேனலில் புதுசாக பார்க்குறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணி பாருங்கள். நல்ல வீடியோவாக இருந்ததுன்னா நம்பருக்குள்ள ஷேர் பண்ணிவிடுங்க, சப்போர்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். வாங்க வீடியோக்குள்ள. இன்னைக்கு ஃபங்க்ஷனில் 30 பேர் வந்திருக்காங்க. இன்னைக்கு என்னென்ன பண்ண போகிறேன்? இன்னைக்கு கீ ரைஸ் 30 பேருக்கு. கீ ரைஸ், மட்டன் சுக்கா, ஓகே, சில்லி சிக்கன், சில்லி 65. சரி, இப்போ என்ன அடுப்பில் தண்ணி காய வச்சிருக்கா? தண்ணி காய வச்சிருக்கு. மட்டன் கழுவி, மட்டன் கழுவு போயிருக்கானா? மட்டன் கழுவிட்டு இருக்காரு. சரியா அரவிந்த், என்ன மட்டன் கழுவியாச்சா? மட்டன் கழுவிட்டு இருக்கங்க. ஓகே ஓகே, ஒரு ரெண்டோட வாஷ் பண்ணி. எத்தனை கிலோ? 4 கிலோவா? 4 கிலோ இருக்குங்க. சரி, ரெண்டோட காசு கழுவிடலாம். ரெண்டோட கழுவிடலாம். முத்து, என்ன டிஃபன் ஆச்சாப்பா? டிஃபன் ஆச்சுங்க. என்னென்ன இன்னைக்கு டிஃபன் காலையில? கிச்சடி. நான் இன்னும் சாப்பிடல, அதனால உனக்கு கேட்டிருக்கேன். வாங்க சாப்பிடலாம். அப்படியா? கிச்சடி. நீங்க சாப்பிட்டீங்களா? தண்ணி காஞ்சிருச்சு, இப்ப மட்டன் சேர்த்துக்கலாமா? 4 கிலோ மட்டன் கழுவி வச்சிருக்கு, சேர்த்துக்கலாம். கொஞ்சம் மஞ்சத்தூள் ஒரு 30 நிமிஷம் கொதிக்க விட்டுருலாம். உப்பு பிடிக்கிறதுக்கு கொஞ்சம் உப்பு போட்டு வேக வச்சிடலாமா? ஒரு 30 நிமிஷம் வேக விட்டுருவோம். ஓகே. அது மட்டன் வந்துருச்சா? 30 நிமிஷம் முடிஞ்சது. மட்டன் நல்லா ஒரு 90% வெந்திருக்கு. ஓகே, இறக்கி வச்சிடலாமா? இறக்கி வச்சிடலாம். ஓகே. எண்ணெய் காஞ்சிருச்சுங்க. பட்டை, கிராம்பு, லவங்கம் இதெல்லாமே சேர்த்துக்கலாம். இப்போ வெங்காயம் வந்து 2 கிலோ சேர்த்துக்கலாங்க. கொஞ்சம் பச்சை மிளகா சேர்த்துக்கலாம். கொஞ்சமா இப்போ வெங்காயம் வதங்கிட்டு இருக்குங்க. இப்ப நம்ம வந்து வேக வச்ச மட்டனை ஃபில்டர் பண்ணி எடுத்துக்கலாம். இந்த நம்ம தண்ணி இதுல ஏர் பண்ணிக்கலாம்ல? நம்ம தண்ணி, நம்ம சூப் போடுறோம். சூப் போடலாமா? மட்டன் சூப்பா? கொஞ்சம் வச்சுக்கலாம்ல? அப்பதான் மட்டன் சூப் ரெடி. ஓகே, கொஞ்சம் ஒரு 50 கிராம் மிளகா பொடி சேர்த்துக்கலாம். ஒரு 50 கிராம் மல்லித்தூள் சேர்த்துக்கலாம். என்ன அது மசாலா வதக்கிறதுக்காக கொஞ்சம் தண்ணி சேர்த்து கொதிக்க வச்சிடலாமா? கொஞ்சமா தண்ணி சேர்த்து கொதிக்க வச்சிடலாம். சரி, இப்போ பார்த்தீங்கன்னா மசாலா எல்லாம் பச்சை வாசனை போயிருச்சு. வேக வச்ச 4 கிலோ மட்டனை சேர்த்துக்கலாம். மசாலா சேர்த்தியாச்சா? மட்டன் மசாலா சேர்த்துனதுக்கு அப்புறமா ஒரு தடவை எல்லாமே மிக்ஸ் பண்ணி கொடுத்துடலாங்க. வேக வச்ச மட்டன் தண்ணிங்கப்பா இருக்கா? இப்ப வேக வச்ச மட்டன் தண்ணி ஊத்திக்கலாம். நம்ம வந்து இன்னைக்கு குழம்பு செய்யறது இல்லைங்க, ஒரு கிரேவி டைப் தான், மட்டன் சுக்கா மாதிரி தான் பண்ண போறோம். பஞ்சாபி ஸ்டைல கொஞ்சமா சேர்த்துக்கலாம். அதோட மிக்ஸ் பண்ணி கொடுத்துட்டு மூடி போட்டு ஒரு 5 நிமிஷம் அப்படியே மீடியமான ஃப்ளேம்ல வச்சிடலாம். அது உப்புலாம் கரெக்டா இருக்கா பாத்துக்கலாமா? கொஞ்சம் உப்பு கம்மியா இருக்கா? உப்பு சேர்த்துட்டு மூடி போட்டலாமா? மட்டன் சுக்கா ட்ரை ஆயிரம் வரைக்கும் இப்ப 65 கலக்கி வச்சிடலாமா? ஓகே. அரவிந்த், இப்போ சிக்கனை கழுவி வச்சா? இப்போ மசாலா சேர்த்திடலாம். 4 கிலோ சிக்கன் பார்த்தீங்கன்னா நல்லா வாஷ் பண்ணி வச்சிருக்கோம், வேற பவுலில் மாற்றிடலாம். இப்போ இது தேவையான மசாலா சேர்த்திக்கலாங்க. மிளகாத்தூள் பார்த்தீங்கன்னா ஒரு 4 டேபிள்ஸ்பூன் சேர்த்திக்கலாம். மல்லித்தூள் வந்து ஒரு 4 டீஸ்பூன் சேர்த்திக்கலாங்க. இப்போ தயிர் வந்து ஒரு 100 கிராம் சேர்த்திக்கலாங்க.
இப்ப லெமன் புழிஞ்சுக்கலாங்க. 50 கிராம் வந்து பூண்டு, 50 கிராம் இஞ்சி சம அளவில் எடுத்து அரைச்சிருக்கோம், அதை சேர்த்திக்கலாம். அப்புறமா வந்து ஒரு 150 கிராம் சேர்த்திக்கலாம். இப்ப இந்த 65 தேவையான உப்பு சேர்த்திக்கலாங்க. ஒரு அரை கைப்பிடி உப்பு சேர்த்திருக்கோம், செக் பண்ணிக்கலாம். அப்புறம் கொஞ்சமா ரீஃபண்ட் ஆயில சேர்த்திக்கலாங்க, இந்த மசாலெல்லாம் பிடிக்கிறதுக்காக. ஃபைனலாக பார்த்தீங்கன்னா கஸ்தூரி மேத்தி கொஞ்சமாக சேர்த்திட்டு மூடி போட்டு ஒரு 1 ஹவர் மேரினேட் பண்ணிடலாம். ஒருவேளை கலக்கிட்டுமா, நம்ம காஷ்மீர் மிளகாத்தூள் சேர்த்துன்னு நம்ம ஃபுட் கலர் நம்ம ஆட் பண்ணலீங்க, கலர் இந்த கலரே போதும், சூப்பராக இருக்கும். இப்போ மட்டன் சுக்கா பார்த்தீங்கன்னா சூப்பராக ரெடி ஆயிடுச்சு. நீ கொஞ்சம் ட்ரை ஆகணும், அதுக்கு முன்னாடி கொஞ்சமாக மல்லியில் சேர்த்திக்கலாம். இப்போ மட்டன் சுக்கா பார்த்தீங்கன்னா சூப்பராக ரெடி ஆயிடுச்சு. ஓகேவா, மட்டன் சுக்கா ரெடி ஆயிடுச்சு, இறக்கி வச்சிடலாம். மட்டன் அள்ளி சூப்பா, மட்டன் அள்ளி சூப்புங்க. அதுக்கு என்ன பண்ண போறீங்க? அதுக்கு கொஞ்சமா ஆயில், சின்ன டைப் சூப்பு காட்டி கொஞ்சம் ஜீரகம், கொஞ்சம் கருவேப்பிலை சேர்த்துக்கலாம், ஆனியன் சேர்த்துக்கலாம். அடுத்து என்ன போடுறேன்? அடுத்து பொடி பொடி நறுக்கி வச்ச தக்காளி ஆட் பண்ணிக்கலாம். இஞ்சி பூண்டு சேர்த்துக்க போறோம், நல்லீரமா சேர்த்துக்கலாம். சூப்புக்கு தேவையான மஞ்சள் பொடி, கரம் மசாலா, கொஞ்சம் மிளகாய் பொடி, இவ்வளவுதானா மசாலா? மசாலா அவ்வளவுதான். வேக வச்ச ஆட்டுக்கறி தண்ணி ஊத்திக்கலாம். தேவைக்கேற்ப உப்பு, கரம் மசாலா, கரம் மசாலாவா அது? ஓகே. மல்லியில மல்லித்தூள், சூப்புக்கு இன்கிரீடியன்ட் ஆன ஒயிட் பெப்பர், பிளாக் பெப்பர் போடணும்ல? பிளாக் பெப்பர் கண்டிப்பா சேர்க்கணும். ஒரு 15 நிமிஷம் கழிச்சு என்ன முத்து, லெமன் ஜூஸா? இப்ப நம்ம மட்டன் சூப் ரெடி ஆயிடுச்சு, அடுத்து அது கொடுத்துரு எல்லாத்துக்கும். ஓகே, மட்டன் சூப் கூட அடுப்புல வச்சாச்சு. அடுத்து ரீஃபண்ட் ஆயிலா? அடுத்து சன்ஃப்ளவர் ஆயில். ஓகே ஓகே, எவ்வளோப்பா? ஒரு 250 ml. இதுக்கு தேவையான 10 கிராம் சோம்பு, ஏலக்காய், கல்பாசி போட போகிறோம். தேவையான முந்திரி திராட்சை. ஓ, கேரளா ஸ்டேயிங் போது முந்திரி திராட்சையா? மலப்புறம்னால முந்திரி திராட்சை. மலப்புறம் அதை சாப்பிடணும்னா கிளம்புறோம். எத்தனை கிலோ பா? 2 கிலோவா? 2 கிலோ உள்ளி போடு. சவாலா? இப்போ வெங்காயம் வந்து கண்ணாடி பதமா? கண்ணாடி பதமா. ஓகே. பிரியாணி, நம்ம ஊர் பிரியாணிக்கு மாதிரி பொன்னிருமா வேண்டாம், பொன்னிருமா தேவைப்படாது. இதுக்கு வந்து கண்ணாடி பதம் போதும். வெங்காயம் வதங்கிடுச்சு, அப்புறம் ஊற வச்ச அரிசி பிரியாணி அரிசி போட போறோம். 3 கிலோ 3 கிலோ ஜீரா சம்பா அரிசி போட போறோம். நெய் ஆட் பண்ணிக்கிறோம். அதுக்கப்புறம் நெய்யா? நெய் ஆட் பண்ணிக்கிறோம். எவ்வளோ ராஜா? நெய் ஒரு 100 150 ml போதும். ஓகே ஓகே. தேவையான உப்பு. ஓகே ஓகே, நல்ல மணமா அருமையாக வருது நெய்யோட மணம். 10 கிராம் மணம், 10 கிராம். அடுத்து தண்ணி ஊத்தணுமா? கொஞ்சம் திராட்சை போட்டுக்கலாமா? திராட்சை ஒரு 100 கிராம் போட்டுக்கலாமா? ஒரு 50 கிராம் திராட்சை போடுறோம். ஓகே ஓகே. தண்ணி வந்து ஒரு லிட்டருக்கு 1 கிலோக்கு 1.5 லிட்டர் தண்ணி.
உப்பு கரெக்டா இருக்கா? உப்பு கரெக்டா இருக்கு. தண்ணி ஊத்தியாச்சு. அடுத்து லைட்டா மிக்ஸ் பண்ணி தண்ணி கொதிச்ச உடனே தம் போடுறோம். ஓகே ஓகே. அது ரெடி ஆயிருச்சா இப்போ ரைஸ்? ரைஸ் தம் போட்டுட்டோம். தம் போட்டு மல்லித்தல போட்டு மல்லித்தல போட்டுக்கலாமா? பைனாப்பிள் கட் பண்ணியாச்சு. கொஞ்சம் லெமன் சேர்த்துக்கலாம். லெமனுக்கு அப்புறம் மல்லித்தல போட்டுக்கலாம். பதம் வந்துருச்சு. தம் போட்டலாமா? தம் போட்டு தம் போடலாமா? போட்டு அடுத்து பைனாப்பிளும் வெங்காயம் பொரிச்சு மேல போட்டு தம் போட போறோம். பைனாப்பிளும் ஆனியனுமா? ஆனியனும் பொரிச்சு போட போறோம். அடுத்து ஆனியன் பொரிச்சு போடணும். ஆனியன் பொரிஞ்சிருச்சு, எடுத்துடலாம். தம் அடிச்சிடலாமா? தம் அடிச்சிடலாம். பேர் என்னப்பா மறந்துட்ட? மலப்புரம் கீ ரைஸ். மலப்புரம் கீ ரைஸ் சூப்பரா ரெடி ஆயிடுச்சு. கீ ரைஸ் ரெடி ஆயிடுச்சுங்க. அடுத்து 65 ரெடி பண்ணியாச்சு. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, மறக்காம எங்க சேனலுக்கு சப்போர்ட் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நன்றி, வணக்கம். அடுத்த வீடியோல பாக்கலாம். நன்றி, பாய்.